நடிகர் பாப்லூ என்கிற பிருத்திவிராஜ் தன்னுடைய ஐம்பத்தி ஆறு வயதில் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார் வட்டாரத்தில் இந்த விவகாரம் இப்போது பரபரப்பு செய்தி சில தினங்களுக்கு முன்பு சென்னை அடையாறில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் ஐம்பத்தி ஏழு வயதிலும் சிக்ஸ் பேக் வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய மனைவிதான் என்று அந்த பெண்ணை மேடை ஏற்றிய போது பப்லுவை தெரிந்தவர்கள் ஒரு நிமிடம் அதிர்ந்துதான் போனார்கள் ஏனெனில் பப்லுவுக்கு திருமணமாகி ஏற்கனவே திருமணமாகி இருபத்தி ஐந்து வயதில் மகன் ஒருவரும் இருக்கிறார் அந்த மகன் ஆட்டிசம் குறைபாடு உள்ளவர் பப்ளுவின் இந்த இரண்டாவது திருமணம் குறித்து அவருடைய நட்பு வட்டாரத்தில் சிலரிடம் பேசிய போது பப்ளூவுக்கு ஆரம்பத்தில் பீனா என்கிறவருடன் திருமணம் ஆனது ஆனா அகத்ர பையன் இருக்கிறார் அவர் ஆட்டிசம் குறைபாடு உடையவர் இதனாலேயே பப்லு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி சில வருடங்கள் நடிப்பை விட்டு விலகி இருந்தார் அதே நேரம் கவனிச்சுக்கிட்டார் கூடவே இருந்து பையனுடைய எல்லா தேவைகளையும் இவரே பண்ணுவார் ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை அவரை ரொம்பவே மன ரீதியாக பாதிக்க அவர் தொடர்ச்சியாக பப்லுவுக்கு அவரின் மனைவிக்கும் இடையிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாளடைவில் அந்த பிரிசல் பெரிதாக இருவரும் பிரிந்து வாழத் தொடங்கினாங்க என்கிறார்கள் அவர்கள் பப்லுவுக்கு அவரின் மனைவி வீணாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உருவான அந்த சமயத்தில் பப்ளூவுக்கு மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண் நட்பாகி இருக்கிறார் அவர் மலேசியாவில் பப்ளூ தொழில் தொடங்க சில உதவிகளை செய்தாராம் இப்போதும் மலேசியாவில் பப்லுவுக்கு சில பிஸ்னஸ் போய்கொண்டு இருக்கிறது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது அந்த பெண் தான் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு இடையில் திருமணம் நடந்ததா தெரிய வருகிறது என்கிறது ரொம்ப ரொம்பவே நெருக்கமான இன்னும் சிலர் முதல் மனைவியை பிரிந்துவிட்ட நிலையிலும் தன்னுடைய மகனுக்கு தேவையான விஷயங்களை இப்போதும் தான் செய்து வருகிறாராம் மேலும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிக்குதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ